இடம்பெயர்ந்த வாக்காளர் தொடர்பாக தேர்தல் ஆணையாளரிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார் ரிசார்ட் பதியுதீன். கட்டார் இலங்கை தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி திடீரென தீப்பற்றி எரிந்தது. கிராம உத்தியோகத்தர்கள் இனிமேல் 6 நாட்கள் 24 மணித்தியாலங்களும் சேவையாற்ற வேண்டும். அரசின் அதிரடி தீர்மானம். பாடசாலைகளுக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ள தற்காலிகமாக தடை. டிக்டாக் உட்பட பல செயலிகள் இலங்கையிலும் விரைவில் தடை செய்ய முடிவு. தொடர்வது விரிவான செய்திகள். இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் மீளப்பதிவு தொடர்பில் தேர்தல் ஆணையாளரிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். இன்னல்களோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வருகின்றவர்களில் ஒரு சிலர் சொந்த வாக்குகளை புத்தள மாவட்டத்துக்கே பதிந்து விட்டார்கள். ஒரு சாரார் தங்களுடைய வாக்குகளை சொந்த ஊருக்கு சென்று பதிந்திருக்கிறார்கள். இரண்டும் இல்லாத ஒரு சாரார் மீள்குடியேற்றத்துக்கு ஊருக்கு சென்று தங்களுடைய ஊர்களிலே வீட்டு வசதி, அதே போல் சுகாதார வசதி அல்லது தொழில் வசதி அல்லது கல்வி வசதி போன்ற வசதிகள் இல்லாததனால் அங்கு போய் மீள புத்தள மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். மன்னார் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அவ்வாறானவருடைய வாக்குகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கொத்தணி வாக்களிப்பின் ஊடாக அவர்களுக்கு புத்தள மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட அத்தனை பேருடைய வாக்குகளையும் அகற்றுமாறு மன்னார் உதவி தேர்தல் ஆணையாளர் கிராம சேவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்த மக்கள் முறையீடு செய்கின்றனர். சட்டப்படி, அதாவது தேர்தல் சட்ட விவகாரத்தின்படி, ஒரு நபர் தன்னுடைய வாக்கு எங்கே அமைய வேண்டும் என்பதை அந்த நபர் வாக்காளர் தான் முடிவெடுக்க வேண்டும். சில வேளைகளிலே ஒருவருக்கு 2 வீடுகள் இருந்தால் அது அந்த வீடுகளில் எந்த வீட்டுக்கு வாக்குகள் பதியப்பட வேண்டும் என்பதை அந்த வாக்காளர் தான் முடிவெடுக்க வேண்டும். அது வேறு வேறு மாவட்டங்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது தேர்தல் கமிஷன். எனவே தேர்தல் கமிஷன் எடுக்க வேண்டிய முடிவை உதவி ஆணையாளரோ கிராம சேவகரோ செய்ய முடியாது. இது அந்த மக்களுக்கு செய்த ஒரு பாரிய துரோகம். உடனடியாக அந்த புரோகத்திலிருந்து விடுபட்டு அந்த வாக்காளர்கள் யாரெல்லாம் மன்னாரிலே பாரம்பரியமாக வாழ்ந்தார்களோ, 1990 இருந்து அவர்களுடைய வாக்குகள் அங்கே இருந்ததோ, முல்லைத்தீவு இருந்ததோ, யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்களுடைய வாக்குகளை அந்தந்த மாவட்டத்திலே பதிவதற்கு ஏற்பாட்டை உடனடியாக உதவி தேர்தல் ஆணையாளர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யாத பொழுது அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது. எனவே தான் நாங்கள் இந்த கமிஷனுக்கும் இந்த விஷயத்தை முறையீடு செய்திருக்கிறோம். இதேவேளை இந்த விடயம் தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். உதவி ஆணையாளரும் அவருக்கு பின்னால் இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இந்த 6000 அந்த வாக்களிக்க தகுதியாக இருந்த கொத்தணி வாக்காளர்கள் அவ்வளவு பேருடைய பெயர்களையும் வெட்டுவதாக அந்த மக்கள் எனக்கு முறையீடு செய்திருக்கிறார். இது குறித்து நான் உதவி தேர்தல் ஆணையாளரோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த அநியாயத்தை செய்ய வேண்டாம் என்று நான் வேண்டினேன். அதே போல் தற்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஷர்ரபும் நானும் தேர்தல் ஆணையகத்துக்கு சென்று ஆணையகத்தின் ப்ரொஃபஸர் ஹூல் அவர்களை, அதே போல் ஆணைய தலைவரை, இன்னொரு உறுப்பினர்களை சந்தித்து எஸ்எச்ஏ மதீன் அவர்களால் அனுப்பப்பட்ட கடிதம், அந்த மக்களுக்கு நடந்திருக்கின்ற இந்த அநியாயம், வாக்குரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் அங்குமில்லை இங்குமில்லை என்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஆணையாளர் நாயகத்துக்கு என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன். எனவே உதவி ஆணையாளர் விரும்பிய முறையிலே ஒருவருடைய வாக்கை வெட்ட முடியாது. அங்கிருக்கின்ற கிராம சேவர்கள் விரும்பிய முறையிலே ஒருவருடைய வாக்கை வெட்ட முடியாது. தேர்தல் சட்டம் 1981 44 இலக்கிய தேர்தல் சட்டத்தின் 12(7) உபபிரிவுக்கிணங்க குறித்த ஒரு வாக்காளர் 1க்கு மேற்பட்ட சாதாரண வதிவிடங்களை கொண்டிருக்கின்ற பொழுது அவரது வாக்கினை பதிவு செய்வதற்கான தகமை வாய்ந்த முகவரி எது என்பதை தீர்மானிக்கின்ற உரிமை அந்த வாக்காளருக்குத்தான் இருக்கிறதே ஒழிய கிராம சேவருக்கு அல்ல, அல்லது உதவி தேர்தல் ஆணையாளருக்கு அல்ல. அவ்வாறு 2 இடங்களிலும் அவர் விண்ணப்பித்திருந்தால், 2 இடங்களிலும் விண்ணப்பித்திருந்தால் எந்த இடத்திலே அவர் விண்ணப்பித்ததை ஏற்றுக்கொள்வது என்பதை, அது அதுதான் ஒரே மாவட்டத்துக்குள் 2 கிராமங்களுக்குள்ளே அவர் 2 இடத்திலே விண்ணப்பித்திருந்தால் அந்த உதவி ஆணையாளருக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த வாக்காளர் விரும்புகின்றது சரியா என்பதை தீர்மானிக்க. 2 மாவட்டங்களாக இருந்தால் 2 இடத்திலும் அவர் பதிந்திருந்தால்
தேர்தல் ஆணையகத்துக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது. அந்த வாக்காளர் அவர் கேட்டிருக்கின்ற ரெண்டு இருப்பிடத்திலே எதை ஏற்றுக்கொள்வது என்று. இது இந்த மக்கள் ரெண்டு இடத்திலே பதியவில்லை, மன்னாரிலோ முள்ளத்தீவிலோ அவர்கள் இருந்த இடங்களிலே மட்டும்தான் பதிய கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்கின்ற பொழுது அதை தடுக்கின்ற உரிமை, மறுக்கின்ற உரிமை, பதிய மாட்டோம் என்று சொல்லுகின்ற உரிமை எந்த ஒரு அதிகாரிக்கும் இல்லை என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இதை தாண்டோண்டித்தனமாக ஒரு பயங்கரவாத சிந்தனை போல இவ்வாறு அரசு அதிகாரிகள் செயல்படுவதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இதற்கு பின்னால் யாரோ ஒரு அரசியல்வாதிகள் இருந்து செயல்படுவது போல தென்படுகின்றது. அரசியல் நோக்கங்களோடு அரசியல்வாதிகள் போல அரசு அதிகாரிகள் செயல்படக்கூடாது. எனவே இந்த மக்களுடைய வாக்குரிமையோடு விளையாட வேண்டாம் என்று நான் இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். தேர்தல் ஆணையகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இங்கு அதாவது தேர்தல் ஆணைக்குள் உறுப்பினர்கள் மிக நேர்மையாக நியாயமாக செயல்படுகின்றவர்கள். இங்கு ஒரு சில எதிர்த்த அரசாங்க தரப்பால் உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது ப்ரொஃபசர் ஹூலை பற்றி மிக மோசமாக வர்ணித்தார்கள். அவ்வாறு வர்ணிக்க வேண்டும். அரசு அதாவது ஆணையகத்திலே இருக்கின்ற உறுப்பினர் ப்ரொஃபசர் ஹூல் அவர்கள் ஒரு நேர்மையான நியாயமான உண்மையை பேசுகின்ற ஒரு அதிகாரி. எனவே அவ்வாறு செயல்படுகின்றவர்களை தூர்த்தி திரிந்து இந்த நாட்டிலே ஒரு அராஜக நிலையை கொண்டு வர வேண்டாம் என்று கேட்பதோடு புத்தளத்திலே இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்கின்ற அந்த மக்களுடைய வாக்குரிமையை அழித்து விடாதீர்கள். அவர்களுடைய அத்தனை சொத்துக்களையும் அழித்தது போல அவர்களுக்கு இருக்கின்ற வாக்குரிமையை அழித்து விடாதீர்கள் என்று உதவி ஆணையாளருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் விடைபெறுகிறேன். கட்டார் இலங்கை தூதரகத்தில் பணியாற்றிய ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி வரை தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 5 வரையான காலப்பகுதியில் தூதரகம் மூடப்பட்டிருப்பதோடு ஊழியர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏலவே சவுதி ஜித்தா தூதரக ஊழியர் ஒருவரும் கொரோனா தொற்றுக்குள்ளானதை அடுத்து தற்சமயம் மூடப்பட்டிருக்கும் தூதரகம் நாளை மறுதினம் மீள திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளவாய எல்ல பிரதான வீதியிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப வந்த ஓட்டோ திடீரென தீப்பற்றியுள்ளது. எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு தீப்பற்றல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர். இதனால் பாரிய தீ விபத்து ஒன்று தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிராம உத்தியோகத்தர்கள் தன்னுடைய ஓய்வு தினத்தை தவிர 6 நாட்கள் 24 மனதியாலங்களும் தனது பிரிவிற்கு சேவையாற்ற கடமைப்பட்டிருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதனை 2020 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அத்துடன் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை 8:30 மணி முதல் 4:15 வரையிலும் சனிக்கிழமை 12:30 வரையிலும் மக்கள் சேவைக்காக தங்களது அலுவலகங்களில் தங்கியிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள தேசிய பாடசாலைகளில் இடைவகுப்புகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வது மீள் அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12ஆம் திகதி தொடக்கம், நவம்பர் மாதம் 6ஆம் திகதி வரையிலும், தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 11ஆம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலும் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பு அல்லது சவால் ஏற்படும் பல செயலிகள் இருப்பதாக இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக இந்திய அரசாங்கம் சுமார் 244 செயலிகளை தேசிய பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தடை செய்தது. அமெரிக்க அரசாங்கமும் பல செயலிகளை தடை செய்திருக்கிறது. அந்த வகையில் இலங்கையிலும் பாவனையில் உள்ள ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளில் தேசிய பாதுகாப்பிற்கு சவால் ஏற்படுகின்ற செயலிகள் இருப்பதாக அந்த சங்கம் அனுப்பி வைத்திருக்கும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே விரைவில் இது பற்றி கவனம் செலுத்தி தடை செய்ய வேண்டிய செயலிகளை உடனடியாக தடை செய்யும்படியும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்துடன் இணைந்திருங்கள். சிலோன் முஸ்லிம்
முஸ்லிம்களின் முத்திரை.